ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனை சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி செய்கிறதுன்றது பார்க்க போகிறோம் இந்த சேனை சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மண்டபத்தில் வந்து வெட்டி சாப்பாட்டுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சைடுஸாக வந்து கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த சேனையை வந்து தோல் எடுத்துட்டு கட்டக்கட்டமாக இருக்கிறோம் அந்த ஒரு காட்சியை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த சேனையை வந்து நாங்கள் வெட்டி அதை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து பாயில்டு பண்ணுவோம் இப்போ இந்த சேலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு அரை வேக்காடு போட்டு எடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை உப்பு போட்டுருவோம் அந்த வேக்காடு வந்து வெந்து அந்த எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் அதோடய கலரே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கலரில் இருக்குது இதை வடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நாங்கள் மசாலா சேர்ப்போம் அந்த வடித்த பிறகு நான் அதை எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன் இப்போ இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ அளவு சேர்த்துருக்கோம் தான் வந்து இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவு இது எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சிட்டோம் இது ரெண்டுத்தையுமே இப்போ சேர்த்துருக்கோம் நாங்கள் இதில் வழக்கமாக இந்த மிக்சிங் எல்லாத்தையுமே நான் தான் செய்வேன் ஆனால் இன்றைக்கி நான் கேமராவில் வீ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறனால இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கார்ஃப்ளவர் மாவு வந்து இதுக்கு தேவையான அளவு ரெண்டு கிலோ அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முப்பத்தி அஞ்சு கிலோ சேனையை வந்து நாங்கள் வெட்டியிருக்கோம் முப்பத்தி அஞ்சு கிலோவுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு கிலோ இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க அடுத்தது மிக்சியில் அரைச்ச மிளகாய் காஞ்ச மிளகாயை வந்து நாங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி அதில் வந்து சேர்க்குறோம் அப்போ தான் வந்து அதில் சில்லிக்கு வந்து காரம் வந்து நல்லா கரெக்டான அளவு வந்து ஏறும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சக்தி மசாலா தூள் மிளகாய் தூளையும் சேர்க்குறோம் அந்த காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் சக்தி மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து காஞ்ச மிளகாயை வந்து உங்களுக்கு தேவையான காரத்துக்கு நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ட் வந்து பெப்பர் பவுட்ரு மிளகுத்தூளும் சேர்க்குறாங்க நூறு கிராம் ஆகுது அது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் பாயிட்டது அது சேர்த்துட்ருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் வந்து சேர்த்துக்கிட்டுருக்குறோம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒன் மூணு கிலோ அளவு வந்து நாங்கள் இருக்கோம் அப்போ தான் வந்து நசா மசாலா வந்து நல்லா சேரும் இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு எண்ணெயை வந்து வந்து குடிக்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ ஒரே கால் கிலோ சேர்த்துருக்குறோம் இது மூணு கிலோ சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து நம்ம அண்ணன் வந்து வெட்டி போட்டுகிட்டே இருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடலை மாவு கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்காய் கிலோ அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறோம் அந்த இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு திகட்டாமல் ஒரு எரிப்படிக்காமல் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லெமனும் வந்து வீற்றியாச்சு கரம் மசாலா வந்து சேர்த்துருக்குறோம் ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து சேர்த்துருக்குறோம் அரை கிலோ கரம் மசாலா பாக்கெட் நாங்கள் வந்து சக்தியில வந்து சேர்க்குறோம் சக்தியிலே வந்து எல்லாமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுருக்குறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கலர் பவுடர் வந்து சேர்க்குறோம் ரெட் கலர் வந்து சேர்க்குறோம் இது வந்து ரெட் கலர் தான் இது ஒரு மூணு மூணு பாக்கெட் வந்து சேர்த்துருக்குறோம் அந்த கேசரி பவுட்ருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து இப்போ நாங்கள் ஒரு மூணு பாக்கெட்டை வந்து இருக்கிறோம் உப்பு தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பை நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்லா கலக்கணும் பாருங்கள் கலக்கிட்டு இருக்காங்கன்றதையும் கலர் வந்து இந்த அளவு கலர் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்க்கறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவும் வந்து கலர் நீங்கள் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது கருப்பு கலரில் ஆயிரும் கருப்பு அடிச்சிரும் பாருங்கள் இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ரெட் கலரில் அழகாகவும் இருக்குது இதில் வந்து இந்த பாயில்டு பண்ண சேனையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து சிக்கன் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து இந்த மசாலா போட்டு நல்லா பெரட்டிட்டு உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ஆயிலில் வந்து இப்போ போடுறதையும் நான் காமிக்கிறேன் நான் இது ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணப்பறோம் இந்த ஆயிலில் போட்ட பிறகு லைட்டாக அந்த ஜார்னி வச்சு நீங்கள் லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா அது எதுவும் ஒட்டாமல் உங்களுக்கு இருக்கும் சூப்பர் யாரே சூப்பர் இப்போ இந்த சேனா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு ஆயில் ஃப்ரைலேருந்து ஆயில் ஃப்ரை போட்டு எடுத்துவிட்டேன் இதை வந்து பெரிய வட்டைகளில் வந்து மாற்றிட்டேன் லைன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு சேனல் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெடியான பார்க்குறீங்க நீங்கள் நம்ம சேனலில் இது மாதிரி வீடியோக்களை அதிகமாக பார்க்கலாம் நாங்கள் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே தமிழ்நாடு முழுவதுமே இருக்கிறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க தேனி டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே வந்து நாங்கள் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு வந்து வீடியோ வந்து கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருக்குறேன் அதனால் வந்து இப்போ இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்